வழக்குகளை விரைந்து விசாரிக்க பட்டியலிடாததற்காக வருந்துவதாக ஓய்வு பெறும் நாளில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பொறுப்பேற்ற ரமணா நேற்றுடன் ஓய்வு பெற்றார். இதையடுத்து வழியனுப்பு விழாவில் உரையாற்றிய அவர் வழக்குகள் தேங்கி கிடப்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளதாக தெரிவித்தார். நீதிமன்றங்களின் நம்பகத்தன்மையை நீதிபதிகள் பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட ரமணா புதிய வழக்குகளை விரைந்து பட்டியலிட கவனம் செலுத்தாதது குறித்து வருந்துவதாகவும் தெரிவித்தார். புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள யு லலித் தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து தீர்க்கவும் புதிய வழக்குகளை விரைந்து விசாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.